நம்மளது ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம சொந்தமாக போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கோம். ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ்லேருந்து இருக்கு கிட்ஸுக்கு, எண்டிங் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் 210 ருபீஸ் வரையும் நம்மகிட்ட இருக்கு. ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்களுக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா ஈரோட்டில் தான் இருக்கும். ஸோ நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஈரோட்டில்னாவே வந்துட்டு நைட்டி ப்ளவுஸ் வந்து ரொம்ப ஃபேமஸ் அப்படின்ட்டு. அதுவும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிடறேன் பார்த்திங்க அப்படின்னா ஒன்றா பன்னீர்செல்வம் பார்க்க இல்லை சென்ட்ரல் மார்க்கெட்டு. ஸோ அதை தாண்டி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஓன் மேனுஃபேக்சரிங் இருக்காங்க, வீரப்பன் சத்திரத்தில் இருக்காங்க, அவங்க ஓன் மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்காங்க, அங்கே தான் வந்திருக்கும். ஸோ எதுக்காக வந்து பேச போதும். வணக்கம் ப்ரோ. வணக்கம். உங்கள் பேர் ப்ரோ? என் பேர் கார்த்திக். மணிகண்ணன் ப்ரோ. ஓகே ப்ரோ, நம்மள்ட்ட என்னென்ன ஐட்டம்ஸ் பண்ணியிருக்கீங்க? நம்ம வந்து இன்ஸ்கர்ட்டை நைட்டி மேனுஃபேக்சரிங் பண்ணி சப்ளை கொடுத்துட்ருக்கோம். ஷாப் நேம் ப்ரோ? ஷாப் நேம் கேவிஎம் அண்ட் விகேஎம் டெக்ஸ்டைல்ஸ். நம்ம பிராண்ட் வந்து ஃபேஷன் பண்ணாங்க பிராண்டில் பண்ணிட்டுருக்கோம். ஓன் பிராண்டை பண்ணிட்டு ஓன் பிராண்டில் பண்ணிட்டுருக்கோம் ப்ரோ. நம்ம ஷாப் அட்ரஸ் ப்ரோ? நம்ம ஷாப் அட்ரஸ் பார்த்திங்கன்னா வீரப்பச்சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் வரும். ஓகே, பஸ்ஸில் வர மாதிரி இருந்தால் பாரதி தியேட்டர் பஸ் ஸ்டாப்னு கேட்டுறேன். ஓகே ப்ரோ, பஸ் ஸ்டாப் நீங்கள் தெரியலனா பஸ் ஸ்டாண்ட் வந்து கூப்பிடலாம். ரொம்ப பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல தான் வரும். ஓகே ப்ரோ. ஸோ இப்போ மார்க்கெட்டில் தான் பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே வந்து ஹோல்சேலர்ஸ் ஆகட்டும் உங்கள் ஷாப் வந்து வச்சுருப்பாங்க. நம்ம எப்படி இப்போ கொஞ்சம் அவுட் சைடு வச்சுக்கோங்க. எப்படி நமக்கு கஸ்டமர்ஸ் தான் வந்துடுறாங்க, ஒன்ஸ் வந்துட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்மக்கிட்ட ரெகுலராக வந்துடுறாங்க. ஓகே ப்ரோ, நம்மக்கிட்ட அந்தளவுக்கு கலெக்ஷன்ஸ் இருக்கும், குவாலிட்டி இருக்கும், டிசைன்ஸ் இருக்கும். நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி சோஷியல் மார்க்கெட்டிங் ரேட்டுமே பார்த்திங்கன்னா நம்ம பெஸ்ட்டாக கொடுத்துட்ருக்கோம். மார்க்கெட் பிரைஸோட நம்மளுக்கு ரேட் கம்மியாக இருக்கும். நம்ம சொந்தமாக ரெடி பண்ணுறதுனால நம்ம வந்து நம்ம அந்த ரேட் கொடுக்க முடியுது. நைட்டியெல்லாம் ஓனாக மேனுஃபேக்சரிங் நம்மளது ஓன் மேனுஃபேக்சரிங் நம்ம சொந்தமாக போட்டு ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஆமாம். ஓகே ப்ரோ, ஸ்டார்டிங் ரேஞ்ச் எவ்வளோ இருந்து ப்ரோ? ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 65 ருபீஸ்லேருந்து இருக்குது கிட்ஸுக்கு, எண்டிங் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டிங் 210 ருபீஸ் வரையும் நம்மகிட்ட இருக்குது. ஓகே ப்ரோ. ஸோ நம்மகிட்ட நைட்டி இல்லாமல் வேறு என்ன கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க? நம்மகிட்ட நைட்டி இல்லாமல் சாரி, இன்ஸ்கர்ட்டு, நைட் ஷூட் இருக்குது, லுங்கிஸ் இருக்குது, ப்ளவுஸ் ஐட்டம்ஸ் இருக்குது, இந்த லேடிஸ் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது நம்மகிட்ட. அதாவது மினிமம் பர்ச்சேஸ் எவ்வளோ பண்ணணும்? மினிமம் பார்த்தீங்கன்னா இப்போ நைட்டின்னு வச்சுக்கிட்டா ஒரு 30 பீஸ்லேருந்து கொடுத்துட்ருக்குறோம். 30 பீஸ் நீங்கள் எல்லாம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்கிற மாதிரி கொடுத்துருக்கோம். 5000, 10000 அந்த அப்படிங்கிற அமௌண்ட் கணக்கெலாம் கிடையாது, பீஸ் கணக்கு ஒரு 30 பீஸ்ன்னு கொடுத்துட்ருக்குறோம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஹோம் செல்லர்ஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்ருக்குறோம். ஷாப் வச்சுருக்கிறவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். அப்புறம் ஆன்லைன் ரீசெல்லர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு கொடுத்துட்ருக்குறோம். நம்மக்கிட்ட ஆப் இருக்குது, ஃபேஷன் பண்ணாங்கிற ரீசெல்லிங் ஆப் இருக்குது, அது மூலிமா ரீசெல்லர்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. இப்போ நீங்கள் கடைகளுக்குலாம் பார்த்திங்க அப்படின்னா அங்கே பண்டில் எடுப்பாங்க. ஓகே ப்ரோ, இப்போ ரீசெல்லர்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ் பண்ணியிருப்பாங்க, அந்த மாதிரி கொடுப்பீங்களா? எடுத்துக்கலாம். ஓகே, மிக்ஸ் பண்ணி என்ன மாடல் வேணுமோ அதை கலந்து எடுத்துக்கலாம். பீஸுக்கு 2 பீஸ் 3 பீஸ் எடுத்துக்கலாம். என்ன மாடல் வேணுமோ அதான், 30 பீஸுங்கிறது அவங்களுக்கு இது கட்டில் 10 பத்தாக தான் எடுக்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, எல்லாம் கலந்து கூட 30 பீஸ் எடுத்துக்கலாம். ஓகே ப்ரோ. அதுக்கப்புறம் ஆன்லைன் நம்ம ரீசெலர்ஸ் இருக்காங்க ப்ரோ, அவங்க வந்து ஆன்லைனில் 1 பீஸ் 2 பீஸ் ஆர்டர் பண்ணி வாங்குவாங்க. அவங்களுக்கு நம்ம கொடுக்கும் 2 பீஸ் கடையில் கொடுப்போம், ஆனால் ரேட் வந்து மாறும். இப்போ நம்ம இந்த வீடியோ சொல்லியிருக்கிறது எல்லாமே ஹோல்சேல் ரேட். நம்ம வந்து 1 பீஸ் 2 பீஸ்ங்கிறப்ப வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வரும், அதிகமாகாது. ஷாப் ரேட் வந்து நம்மளுக்கு கம்மியாக நம்ம கொடுக்குறோம். நம்ம 1 பீஸ் 2 பீஸ்னாலுமே நாங்கள் வந்து கொரியர் அனுப்பிச்சுடுவோம், எந்த ஊரில் இருந்தாலும் நம்ம அனுப்பிச்சுடுவோம். டோட்டலாக பார்த்தீங்கன்னா சார் தமிழ்நாடு மட்டும் தான் பார்த்தீங்களா இல்லை பேன் இந்தியா ஃபுல்லாக சப்ளை? இந்தியா ஃபுல்லாக எங்கே வேணாலும் சப்ளை பண்ணிக்கலாம், எல்லா இடத்துக்கு கொடுத்துட்டு தான் இருக்கீங்க. ஓகே, மலேசியாவிலேருந்து கூட இப்போ ஆர்டர்ஸ் வருது, கேட்குறாங்க சென்னை மூலமாக அனுப்பிட்டுருக்கோம் மலேசியாவுக்கும். இப்போ போஸ்ட் வந்தாக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எங்கேயுமே வந்துட்டு ஜாப் கிடையாது. அப்படி மீதி போனாலும் பார்த்திங்க அப்படின்னா 8000, 7000க்கெல்லாம் வந்துட்டு ஒரு பிஇ எம்ப்ளாயே வந்து கூப்பிட்றாங்க. அந்தளவுக்கு தான் சுச்சுவேஷன் வந்து போயிட்டு இருக்குது. இது ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு நல்ல ஜாப்பாக இருக்குமா அப்படி? இது இன்றைக்கி வந்து நிறைய பேர் வந்து இதில் வராங்க, ரீசேல் பண்ணுறதுக்கு நிறைய பேர் வராங்க. இப்போ வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கட்டும், ஆல்ரெடி ஸ்கூல் போயிட்டுருக்கிறவங்களாக இருக்கட்டும், எல்லோரும் இதை எடுத்து பண்ணுறாங்க. இப்போது அப்படி ஸ்டாக் வச்சும் எடுத்து பண்ணுறாங்க, அது போக ஆன்லைனில் வந்து ரீசேலும் பண்ணுறாங்க, எடுத்துக்கிறாங்க. நல்ல பண்ணவங்களுக்கு நீங்கள் எப்படின்னு கைட் பண்ணி? புதுசாக பண்ணுறவங்களுக்கு நாங்கள் எப்படி பண்ணணும்னு கண்டிப்பாக சொல்லுவோம். எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 100-200 புது ஆண்டர்பிரினர்ஸை நாங்கள் உருவாக்கியிருக்கோம். அவங்க வராங்க, சேல் பண்ணுறாங்க,
அவங்க பார்த்தீங்கன்னா 90% வந்து சக்ஸஸ் தான். ஒரு 10% முடியலன்ட்டு போயிடுறாங்க, பட் ஆனால் 90% வந்து கொஞ்சம் முயற்சி பண்ணுறாங்களா சக்ஸஸ் ஆயிடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ரொட்டீனாக அவங்க பிஸ்னஸ் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ நிறைய பேர் வீட்டிலேருந்து என்ன பிஸ்னஸ் பண்ணலாம்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க ப்ரோ. இது வந்து ஒரு நல்ல பிஸ்னஸ். இது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஒரு 4,000-5,000 இன்வெஸ்ட் பண்ணவே போதும். ஒரு 2 weeks பார்த்திங்கன்னா அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடலாம். இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துகிட்டு அவங்க இருக்க ஸ்டாக்குமே பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டு போகும். அப்படிங்கிறப்ப அவங்க லைஃப் லாங் பிஸ்னஸ் அது வந்து கண்டிப்பாக இருக்கும். இப்போ வீட்டில் நிறைய பேர் லேடிஸ் இருக்காங்க, வீட்டில் இருந்துகிட்டே பண்ணலாம். அது வெளியே போகணும்னு அவசியம் கிடையாது, போய் வேறு வேலை ஒர்க் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வீட்டில் இருந்துட்டு பக்கத்துலேயே சேல்ஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே வீட்டுக்கு பக்கத்தில் இருக்க ஏரியாக்கே சேல்ஸ் பண்ணுறாங்க. அவன் ஜஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு 3,000-4,000 இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஒரு 2 weeks வந்து அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்துடலாம். அவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் வந்து ஒரு லைஃப் லாங் பிஸ்னஸ் அது கண்டிப்பாக இருக்கும் அவங்களுக்கு. இப்போ வீட்டு ஹவுஸ் எல்லாம் வெளியிலே வந்து ஜாபுக்கு போகணும் அப்படின்னு ஸ்ட்ரெஸ்லாம் கிடையாது, வீட்டில் ஸ்டே கண்டிப்பாக வீட்டில் வச்சு அவங்க பண்ணலாம். வீட்டில் இருந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு நிறைய பேர் அந்த மாதிரி கஸ்டமர்ஸ் நம்ம நிறைய பேர் இருக்காங்க, புதுசு புதுசாக வராங்க, நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த முக்கிய மெயினாக இந்த வீடியோ எதுக்குன்னா புதுசாக ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறவங்களுக்கு இது வந்து மெயினாக பண்ணலாம். உங்கள் வீட்டிலேருந்து பண்ணுறவங்களுக்கு ஒரு 4,000 இன்வெஸ்ட் பண்ண 5,000 இன்வெஸ்ட் பண்ணாலே அவங்க வந்து ரெகுலர் நல்லா பிஸ்னஸ் போகும் உங்களுக்கு. இது துணியில் போட்ட அமௌண்ட் வந்து வீணே ஆகாது, எப்பயுமே அது வந்து காசு தான் உங்களுக்கு வீணே, நஷ்டமே ஆகாது, ப்ராஃபிட் மட்டும்தான் உங்களுக்கு. இது புதுசாக ஸ்டார்ட் பண்ண நினைக்கிறாங்க அவங்களுக்கு வந்து என்னென்ன டிப்ஸ் வந்து சொல்லுவீங்க, என்னென்ன கெயிட் பண்ணுவீங்க? நம்ம தான் நம்மளுக்கு கலெக்ஷன்ஸ் கொடுத்துட்றோம் நாங்கள், அதான் இந்த இப்படி தான் எடுக்கணுங்கிறது கிடையாது, இல்லை எல்லாம் சஃபல் பண்ணி கொடுத்துட்றோம், என்ன மார்ஜினில் விற்கலாங்கிறத சொல்லிடுறோம். இப்போ புதுசாக வராங்க அப்படின்னா நீங்கள் என்னென்ன டிப்ஸ்னு கொடுப்பீங்க ப்ரோ அவங்களுக்கு? அதான் கலெக்ஷன்ஸ் நிறையா கொடுத்துருவோம் நாங்கள். ஓகே ப்ரோ. அதே மாதிரி மார்ஜின் வந்து அதிக ப்ராஃபிட் வைக்க வேண்டாம், ஒரு 40 ருபீஸ்லேருந்து 50 ருபீஸ் வச்சு கொடுங்க. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு நிறைய சேல்ஸ் ஆகும். அதிகமாக ப்ராஃபிட் வச்சு கம்மியாக சேல்ஸ் ஆகிறத விட கம்மியாக ப்ராஃபிட் வச்சு அதிகமாக சேல்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு இருக்கிற ஸ்டாக்கும் வந்து மூவ் ஆகும், இன்னமேல் புது புது ஸ்டாக்கும் அவங்க எடுத்துக்கலாம். அவங்களுக்கு கலெக்ஷன்ஸ் காட்டில் புது கஸ்டமர் வரும்போது ரேட்டு கம்மிங்கும் போது ஒருத்தவங்க போய் இன்னொருத்தர் சொல்லுவாங்க, இன்னொருத்தவங்க இன்னொருத்த சொல்லுவாங்க. ஸோ அப்படிங்கும் போது அவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் வந்து டெவலப்மெண்ட் தான் ஆகும். ஓகே, கலெக்ஷன்ஸ்லாம் பார்க்கலாம் வந்து. ஆ, கலெக்ஷன்ஸ் காமிக்கலாம், எல்லா ரேஞ்சும் காமிக்கலாம். ஓகே, இப்போ ஃபஸ்ட் கலெக்ஷன் வந்து பார்க்கலாம். ஆனால் ஃபஸ்ட் கலெக்ஷன் வந்து காட்டுங்க ஒன்று. நம்ம ஸ்டார்டிங் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்மள்கிட்ட 65-210 ருபீஸ்லேருந்து இருக்குது. ஓகே, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து காமிக்கும். ஓகேங்க. அதே மாதிரி கிட்ஸ்லேருந்து பெரியவங்க இருக்குது, கிட்ஸ்லேருந்து பார்க்கலாம். பார்க்கலாம். ஓகேங்க. இது ஸ்டார்டிங் 2 நம்பர் சைஸ் வரும். ஓகேங்கண்ணா. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இது 65 ருபீஸ் வரும். ஓகேங்கண்ணா. இதிலே பார்த்தீங்கன்னா 3, 4, 5, 6, 6 நம்பர் சைஸ் வரைக்கும் வரும். ஓகேங்க. இது வந்து 5 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வரும். 5 டிஃப்ரென்ஸ் வரும். ஓகே, ஒவ்வொரு சைஸ்க்கும் இல்லை ஒவ்வொரு சைஸ்க்கும் 5 ருபீஸ் டிஃப்ரென்ஸ் வரும். 65, 70, 75 அந்த ரேஞ்ச் வரும். இப்போ குட்டீஸ் நைட்டீஸ்னால் மினிமம் எத்தனை பீஸ் எடுக்கணுங்கண்ணா? மினிமம் வந்து நம்மளது பண்டில் 25 பீஸ் இருக்கும். நம்ம ஓவராலாக 30 பீஸ்லேருந்து மினிமம் கொடுத்துட்ருக்குறோம். இது மட்டும் இல்லை, எல்லாம் மிக்ஸ் பண்ணி கூட 30 பீஸ் எடுத்துக்கலாம். ஓகேங்க. இப்படி கொடுத்துட்ருக்கோம். இது 4 நம்பர் சைஸு. ஓகேங்க. இது வந்து 75 வரும். ஓகேங்க. எத்தனை கலர்ஸ் வரும் டிசைனுக்கு? இது டிசைன்ஸ் வெரைட்டி நிறையா இருக்கும். நிறையா இருக்கும், நிறையா இருக்கும். ஒரு தடவை வர டிசைன் அடுத்த தடவை வராது, ஒவ்வொரு தடவையும் புது புது வெரைட்டி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகேங்க. இது வந்து 5 நம்பர் சைஸ் வரும் உங்களுக்கு, 80 ருபீஸ் வரும். இது வந்து பெரியவங்களுக்கு. ஓகேங்கண்ணா. இது இதான் ஸ்டார்டிங் ரேஞ்ச், 110 ருபீஸ் வரும். பிராசோ மெட்டீரியல் சொல்லுவாங்க. ஓகேங்கண்ணா. 110, இது எலாஸ்டிக் மாடல் டைப் வரும். ஓகேங்க. இதுலேயே பார்த்தீங்கன்னா பிராசோ மெட்டீரியலில் உங்களுக்கு டைட்டானிக் அண்ட் ஜிப் மாடல் 2 மாடல் இருக்குது. இது வந்து டைட்டானிக் மாடல். ஓகேங்க. இது வந்து உங்களுக்கு 115 ருபீஸ் வரும். அப்புறம் சைஸ்லாம் கம்பெனி சைஸ் வருமாங்க? ஆ, இதெல்லாமே பிராண்ட் சைஸு. ஓகேங்க. ஹைட்டு வந்து XL XXL ரெண்டுமே வந்து 55 இன்ச்சஸ் வந்துடும். ஹைட் வந்துடும், சேம் ஹைட் வந்துடும். ஓகே. வித்து அந்த மாதிரி ப்ராடாக தான் இருக்கும். எல்லா நைட்லையுமே நம்மளுக்கு பேக்கெட்ஸ் வந்துடும். பேக்கெட்ஸ் எல்லா நைட்லையுமே வந்துடும். எல்லா நைட்லையுமே வந்துடும். எல்லா ஸ்டிச்சிங் போட்டு எல்லாமே டபுள் ஸ்டிச்சிங் ஸ்டிச்சிங் சிங்கிள் ஸ்டிச்சிங் தான் வரும், டபுள் ஸ்டிச்சிங் வராது. ஓவர்லாக் வேணால் தனியாக இருக்கும். எல்லாத்துலேயும் தனித்தனியாக பேக்கெட் வந்துடும். ஓகேங்க. இதுவும் வந்து உங்களுக்கு 115 ருபீஸில் வரும். இது ஒரு குவாலிட்டி. நம்ம கிட்ட குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா குவாலிட்டி வைஸ் 4 குவாலிட்டி வைஸ் இருக்குது. ஓகேங்க. இது ஒரு குவாலிட்டி வரும், இது வந்து நம்ம ராயல் குவாலிட்டின்னு சொல்லுவோம். எங்கள் இதில் அது ராயல் குவாலிட்டி 125 ருபீஸ். இது எலாஸ்டிக் டைப் ஸ்டார்டிங். இது எலாஸ்டிக். ஓகேங்க. எலாஸ்டிக்கில் வரும். இதுலேயே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் டைப் வரும். அடுத்து எலாஸ்டிக் மிக்ஸ் அண்ட் மேட்ச்சில் வரும். மிக்ஸ் அண்ட் மேட்ச்ங்கிறது உங்களுக்கு நெக் ஒரு கலர் வரும், பாடி ஃப்ளோர் கலர் வரும். ஓகேங்க. டியூல் கலர் டோன் வரும், ரெண்டு கலர் வரும். பார்த்தீங்கன்னா கை ஒரு கலர் இருக்குது, ஃபுல்லாக ஒரு கலர் இருக்குது. பார்த்தீங்கன்னா அதான் மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஓகேங்க. இது வந்து இப்போ ட்ரெண்டிங் நல்லா போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி மாடல்ஸ் தான் இப்போ வந்து 125னா எவ்வளோ கம்பெனி சேல் பண்ணலாங்க? அது இது 125ங்கிறது 180 வரைக்கும் சேல் பண்ணிட்டு இருக்கிறேன். இதுலேயே வந்து ஜிப் டைப்பு 135 ரேஞ்ச் வரும். சைஸ் நல்லா ஃப்ரீயாக இருக்கும். இதுலேயே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் டைப் வரும். நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா மிக்ஸ் அண்ட் மேட்ச் டைப்பு எல்லா மாடல்லையும் வரும். இது வந்து பத்திக் டிசைனா? பத்திக் டிசைன்ஸும் வரும் நமக்கு. பத்திக் பிரிண்ட் பார்த்திங்கன்னா பியூர் காட்டனில் தான் வரும். எல்லாமே பியூர் காட்டன். பியூர் காட்டன் தான் நம்மகிட்ட, எல்லாமே பியூர் காட்டன் தான். ஓகே. ஸ்டார்டிங் ரேஞ்ச் வந்து எல்லாமே பியூர் காட்டன் தான். இது வந்து பத்திக் பிரிண்ட் ப்ரோஷன்ல பத்திக் பிரிண்ட் வரும். ஓகேங்க.
இது வந்து அந்த ஜிப் டைப்லேயே வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் டைப்பு, கை கழுத்து ஒரு டிசைன் வந்துடும், காம்பினேஷன் பேக்கெட்டில் வந்துடும். இப்போ நீங்கள் சாரி பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காங்க, நான் உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா நைட்டி பண்ணணும் இருக்குது, பட் எப்படி பண்ணணும் தெரியல அப்படின்னா கைட் பண்ணுவீங்களாங்க நீங்கள்? நம்ம கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஹோம் செல்லர்ஸ் மட்டும் பார்த்திங்கன்னா 300-400 பேர் ஹோம் செல்லர்ஸ் இருக்கிறாங்க. புதுசாகவே நம்மக்கிட்ட நிறைய பேர் ஃபோன் பண்ணி கேட்டு எப்படி பண்ணணும் கைட் பண்ணிட்டு தான் இருக்கும். அவங்க இதே என்னென்ன எப்படி பண்ணலாம், எவ்வளோ கொடுக்கணும், நீங்கள் அதான் நீங்கள் எல்லாம் கட்டுக்கட்டாக தான் எடுக்கணுன்றதெல்லாம் கிடையாது. எல்லாம் மிக்ஸ், இப்போ புதுசாக ஸ்டார்ட் பண்ணுறவங்க நினைக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இவ்வளோ தான் குவான்டிட்டி எடுக்கணும் அவங்களுக்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறதெல்லாம் கிடையாது. நீங்கள் 30 பீஸ்லேருந்து எடுத்துக்கலாம், எல்லாம் கலந்து எடுத்துக்கலாம். எல்லா டிசைனும் இருக்குது நம்மகிட்ட, இருக்க எல்லா டிசைன்லேயும் 2-2 பீஸாக கூட நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து நீங்கள் பண்ணிக்கலாம். அப்படி எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு எடுக்கிறாங்க, அதுக்கப்புறம் 100 பீஸ் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இது வந்து டைட்டானிக் மாடல், 135 ரேஞ்ச் வரும். இது டிசைனும் அது மாதிரி வெரைட்டியாக இருக்கும், ஒரு டைம் வர டைம் ஒரு டிசைன் மற்ற அடுத்த டைம் வராது. இந்த மாதிரி டைப்ஸ் டிசைன்ஸ் டிசைன்ஸ் டெய்லி டெய்லி நமக்கு டிசைன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். இது வந்து டைட்டானிக்கில் மிக்ஸ் அண்ட் மேட்ச். ஓகேங்க, இந்த பீஸ் டேமேஜ் அந்த மாதிரி எதுவுமே கம்ப்ளைண்ட் அந்த மாதிரி எதுவும் கம்ப்ளைண்ட் வராது. இன்கேஸ் உங்களுக்கு அப்படி மாதிரி எடுத்துகிட்டு போய் வந்துச்சுன்னா ரிட்டர்ன் கொண்டு வந்தால் மாற்றிக்கலாம். நான் 100% வராது. நம்ம கட்டிங் போகிறப்ப பேக் பண்ணுறப்ப ஃபுல்லாக செக் பண்ணி தான் பண்ணுவாங்க. மேபி 1 hour பீஸ் வரலாமே தவிர, ஒரு 200 பீஸ் 300 பீஸ் 1 பீஸ் வரலாமே தவிர மேக்ஸிமம் வராது. உங்களுக்கு வராது, எல்லாம் எடுத்துருவோம். இன்கேஸ் டேமேஜ் இருந்தால் ஸ்டிச்சிங்லேயே பிரிச்சு எதுவுமே இருக்காது, நல்லாயிருக்கும். ஓகேங்க, இப்போ நான் காமிக்கிறது எல்லாமே உங்களுக்கு 135 ரேஞ்ச் தான். ஓகேங்க, 135 ரேஞ்சிங்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 மாடல்ஸ் வந்துடும். ஓகே, வித் காலர் 135. ஆமாம், காலர் வந்து 135. ஓகேங்க, எல்லா மாடல்லையுமே மிக்ஸ் அண்ட் மேட்ச்சும் இருக்கும். காலர்லேயும் உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்துடும், இதுலேயும் உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் வந்துடும். ஓகேங்க, சைஸ்லாம் சேம் சைஸாங்க? சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சேம் சைஸ் தான் வரும். உங்களுக்கு எக்ஸ்எல்க்கும் டபுள் எக்ஸ்எலும் ஹைட் ஒரே ஹைட் வந்துடும். ஓகே, வித் சைஸ் மட்டும்தான் ஒரு இன்ச் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரிபிள் எக்ஸ்எல் நம்மளுக்கு இருக்காங்க? ஆ, ட்ரிபிள் எக்ஸ்எல் இருக்குதுங்க. ஓகே, ட்ரிபிள் எக்ஸ் பார்த்தீங்கன்னா 60-inch வரும் ஹைட்டு. 60-inch வரும். ஓகேங்க, இது பார்த்தீங்கன்னா ப்ரில் மாடலு. ஓகேங்கண்ணா, ப்ரில்லு இதுவும் 135 தான். உங்களுக்கு இதுலேயே இந்த ஃப்ரில் டைப்லேயே ஃபீடிங் மாடலும் வந்துடும், அதுவும் 135 அதுவும் 135 தான் கொடுக்கும். இப்போ காமிச்ச வரைக்கும் மாடல் எல்லாமே 135, இன்னும் காமிக்கிறதெல்லாம் உங்களுக்கு 140 வரும். மாடல் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி மாடல் வந்திருக்கும். நெக்கில் இந்த மாதிரி சாட்டின் நெக் மாடல் வச்சு வந்திருக்கும். நெக்ஸ்ட் இது வந்து நேர்பினல் மாடல், இது நேராக வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் கொடுத்துருப்போம் சாட்டினில். ஓகே, கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும், கொஞ்சம் ஃபேன்சியாக இருக்கும், வித்தவுட் ஜிப்பில் வரும். வித்தவுட் ஜிப் வேணாம்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி மாடல் எடுத்துக்கோங்க, அந்த மாடல்லையும். ஏன்னா இப்போ தான் ட்ரெண்டாக போயிட்டுருக்கு, எல்லோரும் இந்த மாதிரி காம்பினேஷன் விரும்புகிறாங்க. ஸோ அப்படி கஸ்டமர்ஸ் கேட்குறனால நாங்கள் எல்லா மாடல்லையும் இது ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகேங்க, இப்போ பல்க் பர்ச்சேஸ் 200-300 அப்படின்னா மேக்ஸிமம் எத்தனை டேஸ்க்கு டெலிவரி கிடைக்கும்? டெலிவரி அதெல்லாம் ஒரே நாளில் கிடைக்கும். எப்பயுமே நம்மக்கிட்ட ஸ்டாக் பார்த்தீங்கன்னா 4000 பீஸ் ரெடியாக இருந்துகிட்டே இருக்கும். புது ஸ்டாக் வர வர பழைய ஸ்டாக்லாம் மூவ் ஆகிட்டே இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ எப்பயுமே நம்மக்கிட்ட கலெக்ஷன்ஸ் புதுசு புதுசாக தான் இருக்கும். இது வந்து அதுலேயே 140 ரேஞ்சிலேயே ஒரு மாடல். இது வந்து சைடு பின்னல். ஓகேங்க, சாட்டில் வந்து சைடில் வந்து டிசைன்ஸ் கொடுத்து, நெக் வந்து வி நெக் டைப்பில் வரும். அது 140 இப்போ எவ்வளோ எம்ஆர்பி கொண்டு போய் சேல் பண்ணலாம்? இல்லை 200 ரேஞ்ச் வரைக்கும் சேல்ஸ் பண்ணுற ஐட்டம். அதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக்ஸ் அண்ட் மேட்ச் டைப் வந்துடும். ஓகேங்க, அதுலேயும் ஒன் ஃபார்ட்டி ரேஞ்சில் இது கிராஸ் கட் மாடல். மிக்ஸ் அண்ட் மேட்ச்லேயே இந்த மாதிரி வெரைட்டி கட்டிங் டிசைன்ஸ்லாம் வந்திருக்கும். இது உங்களுக்கு 140 ரேஞ்சு தான் வரும். இதுலேயும் உங்களுக்கு இந்த கட்டிங்கும் ஒவ்வொரு டைப் வேறு வேறு கட்டிங் டிசைன்ஸ் மாறி மாறி வந்துட்டுருக்கும். இந்த கட்டிங்கும் இதே மாதிரி இருக்காது, சைடு கட்டிங்கு டிஃப்ரெண்ட் கட்டிங் ஸ்டைல் வரும் எப்பயுமே. இது 140 ரேஞ்சிலேயே சாட்டின் நெக் மாடல். இந்த மாதிரி நெக்கில் வந்து சாட்டின் வச்சு டிசைன் கொடுத்துருப்போம். ஓகேங்க, இந்த சாட்டினும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன் பண்ணிக்காங்க? ஆ, எல்லாமே டிஜிட்டல் பிரிண்டிங் தான். ஓகே ஓகேங்க, ஸோ பிரிண்ட் வந்து கேரண்டியாக இருக்கும், பிரிண்ட் எல்லாம் 100% கேரண்டியாக இருக்கும். பிரிண்ட்டு கலருக்கு எல்லாமே 100% கேரண்டி கொடுக்கலாம், கலருக்குமே நம்ம 100% கேரண்டி கொடுக்கலாம். இது வந்து சாட்டின் நெக்லேயே ஆஃப் அண்ட் ஆஃப் மாடல், மிக்ஸ் அண்ட் மேட்ச் இது. அதாவது நெக் ஒரு கலர், கையில் ஒரு கலர் வரும், அதுலேயுமே நாங்கள் சாட்டின் நெக் கொடுத்துருக்கோம். சாட்டின் கொடுத்துருக்கோம். ஓகே, இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 தான் வரும் உங்களுக்கு. 140 உங்களுக்கு 125-லேருந்து 140-க்குள்ளேயே கிட்டத்தட்ட எப்படி 12-13 மாடல் வரும். இதுவுமே நாங்கள் வந்து அப்பப்போ கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்போம், புதுசு புதுசாக கலெக்ஷன் போடுவோம். இப்போ மெயினாக பார்த்திங்க அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ரீசெல்லர்ஸ் குரூப் கேட்குறாங்க, நம்மள்கிட்ட வாட்ஸ்அப் குரூப் இருக்காங்க. நம்மக்கிட்ட ரீசெல்லருக்கு தனியாக குரூப் இருக்குது, ஹோல்சேல் பண்ணுறவங்க ஹோம் செல்லர்ஸ்க்கு தனி குரூப் இருக்குது, ரீசெல்லர் பண்ணுறவங்களுக்கு நம்மக்கிட்ட ஓன் அப்ளிகேஷனே இருக்குது, ஃபேஷன் பாண்டான்னு சொல்லிட்டு நம்ம பிராண்ட் நேம்லேயே வச்சுருக்கோம்.
ப்ளே ஸ்டோரில் பார்த்தா ஒரு ஃபேஷன் பாண்டான்னு சொல்லிட்டு நீ அதுலேருந்து நீங்கள் கலெக்ஷன் ஷேர் பண்ணி டேரெக்டாக கஸ்டமருக்கு ஆர்டர் எடுத்துக்கலாம். அது எடுத்துக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி அப்டேட் பண்ணிட்டு டெய்லி அப்டேட் பண்ணிகிட்டே இருப்போம். நாங்கள் குரூப்லேயும் ஜாயின் பண்ணிடுவோம். குரூப்லேயும் அப்டேஷன் இருக்கும். எந்த ப்ராடக்ட் குரூப்பில் அப்டேட் பண்ணுறோமோ அந்த ப்ராடக்ட் ஆப்பில் அப்டேட் பண்ணிடுவோம். அவுட் ஆஃப் ஸ்டாக்கும் நீங்கள் கஸ்டம் ஓவர் டைம் எங்கள்கிட்ட காண்டாக்ட் பண்ணி அவைலபிள் செக் பண்ணுங்கிற அவசியம் இருக்காது. டேரெக்டாக ஆப்லேயே போய் அவைலபிள் செக் பண்ணி அவங்க ஆர்டர் புக் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ அவங்க ரீசில் இருந்தாங்கன்னா நம்ம வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருவோம். வாட்ஸ்அப்பில் வந்து நாங்கள் ரீசில் மட்டும் மெசேஜ் பண்ணால் போதும். நாங்கள் குரூப் லிங்க் அமைச்சு ஜாயின் பண்ணிருக்கோம். ஓகேங்களா. நாங்கள் வாட்ஸ்அப்பில் டெய்லி அப்டேட்ஸ் கொடுப்போம். அவங்க வந்து ஆப்லேயும் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. இப்போ தமிழ்நாட்டுக்குள்ள எத்தனை நாளுக்கு டெலிவரி கிடைக்கும்? தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரே நாள் மேக்ஸிமம் ஒரு நாள். ஒரு நாளில் அவங்களுக்கு டெலிவரி ஆயிரும். ஆந்திரா கேரளா ஃபுல்லாக பண்ணுறீங்க? ஆ ஓகேங்களா. இந்தியா ஃபுல்லாக பண்ணுறோம் நாங்கள். தமிழ்நாட்டுக்குள்ளே ஒரே நாளில் போயிடும். ஆந்திரா கேரளா கர்நாடகா 2 to 3 days போவோம். அதர் ஸ்டேட் பார்த்தீங்கன்னா ஒரு 7 to 10 days போய் சேரும். இப்போ இது வரைக்கும் காமிச்சது ராயல் குவாலிட்டி. இது வந்து அடுத்த குவாலிட்டி ஸ்டாண்டர்ட்னு சொல்லிட்டு இது வந்து இதில் இதுலேயும் எலாஸ்டிக் மாடல் ஸ்டார்டிங் வரும். இது வந்து 145 ரேஞ்ச் வரும். அதை விட கொஞ்சம் குவாலிட்டி அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 145 ரேஞ்சு. இதுலேயே வந்து ஜிப் மாடலும் வந்துடும், டைட்டானிக் மாடலும் வந்துடும். டைட்டானிக் மாடல் இது வந்து 150 ரேஞ்சில் வரும். இதுலேயே உங்களுக்கு வந்து ஜிப் டைப்பும் வந்துடும். இதுவும் 150 ரேஞ்சில் வரும். இதுவும் ஓகே. அந்த சாட்டி நெக் மாடல் சொன்னோம் பார்த்தீங்களா, ராயல் குவாலிட்டியில். அதே மாதிரி இதுலேயும் சாட்டி நெக் மாடல் வந்து இதெல்லாம் யூனிக் மாடல். எல்லா மாடல்லையும் எல்லா கஸ்டமரும் கேட்குறாங்க இதெல்லாம். ஓகேங்க. இந்த மாடல் கேட்கறனால இது ரெகுலராக போடுவோம். இது வந்து உங்களுக்கு 155 ரேஞ்சில் வரும். 155. ஓகேங்க. இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் 130 இருக்கிறது, இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்? இதுக்கு வந்து கிராம் கணக்கு தான் மெட்டீரியல் குவாலிட்டி வித்தியாசம் வரும், யூசேஜில் வித்தியாசம் தெரியும். இதெல்லாம் சாஃப்டாக இருக்கும், அது கொஞ்சம் இல்லை, எல்லாமே சாஃப்டாக தான் இருக்கும். உங்களுக்கு யூசேஜ் லாங்காக வரும்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இது வந்து எம்ப்ராய்டரி டைப் ஒன்று பண்ணுறோம். அந்த ஸ்டாண்டர்ட் குவாலிட்டிலேயே உங்களுக்கு வந்து 175 ரேஞ்சில் வரும். இது இதே மாதிரி கீழே மாதிரி டிசைன்ஸ் வரும். மேலே வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி வரும். அதுலேயே வந்து ஸ்டோன் வச்ச மாதிரி, மிரர் வச்ச மாதிரி வரும். இதுலேயே வந்து கீழே இருக்க டிசைன்ஸ் வந்து உங்களுக்கு வெரைட்டியாக இருக்கும், நிறையா இருக்கும். இந்த மாதிரி பொம்மைப்பட் டைப் வரும், கலம்கரி டைப்பில் வரும், ஃப்ளவர் டிசைன்ஸில் வரும், நிறையா வரும். இது இப்போ காமிச்சது ஸ்டாண்டர்டு. இது இதுக்கு மேலே வந்து ப்ரீமியம் குவாலிட்டி. இதுதான் வந்து இருக்கிறதுலே உங்களுக்கு ஃபஸ்ட் குவாலிட்டி. ஓகேங்களா. இது வந்து பிராண்டட் ஃபேப்ரிக் எல்லாமே. உங்களுக்கு இதுக்கு மேலே நைட்டியில் குவாலிட்டியே கிடையாது. இதுதான் மேக்ஸிமம் குவாலிட்டி. இது வந்து உங்களுக்கு வந்து 170 ரேஞ்சில் வரும். பெரிய பெரிய பிராண்ட்ஸ் இப்போ எக்ஸாம்பிள் கார்பரேட் பிராண்ட்ஸ்லாம் இதான் யூஸ் பண்ணுவோம். ஆ, இதுதான் நல்ல நல்ல பெரிய கார்பரேட் ஏரியாக்கெலாம், சென்னை பெங்களூர் சைடு இது மாதிரி ஐட்டம்லாம் போகுது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 350 வரைக்குமே சேல்ஸ் பண்ணுறாங்க. குவாலிட்டி அந்தளவுக்கு 100% இருக்கும். டபுள் டைம் வச்சு மார்ஜின். ஆமாம், குவாலிட்டி அந்தளவுக்கு இருக்கும். இது வந்து 170 வரும். இதுலேயே வந்து ஜிப்பு, டைட்டானிக்கு, ஃப்ரில் டைப்பு எல்லா மாடலும் வந்துடும். இது வந்து அதுலேயே ப்ரீமியம்லேயே உங்களுக்கு ஃபீடிங். ஓகே. இதுவும் ஜிப்பு வந்துடும். ஆ, இது வந்து 170 ரேஞ்ச் தான் வரும். நம்ம டைடை பிரிண்ட் இது மாதிரி எல்லா பிரிண்ட்லேயுமே வந்துடும். நம்மளுக்கு எல்லாமே டாமன் ஆலோவர் டைடை பிரிண்ட் ஸ்டைப்ஸ் இது மாதிரி எல்லா டிசைனுமே மிக்ஸ் ஆகிடும. நமக்கு அந்த ப்ரீமியம்லேயே வந்து 170 ரேஞ்சிலே டைட்டானிக் மாடல். இது வந்து ஒரு யூனிக்கான மாடல். இது வந்து நம்மளுக்கு நல்லா எல்லா கஸ்டமரும் கேட்பாங்க. இந்த மாடல் ஜிப் டைப்லாம் ரெகுலராக போகிறது. ஸோ அதனால் இதிலெல்லாம் எப்பயுமே கலெக்ஷன்ஸ் வெரைட்டி நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அதுலேயே வந்து சாட்டின் நெக் மாடல் டிசைன் இது மாதிரி ஃபேன்சியாக இருக்கும் எப்பயுமே. இது ப்ரைஸ் வந்து 175 வரும். 175 ப்ரீமியம் சாட்டின் நெக் வச்சு இது எல்லாம் பொட்டி கலெக்ஷன்ஸ் மாதிரி கொண்டு போனாங்க. எல்லாமே சூப்பராக இருக்கும் டிசைன்ஸ் எல்லாமே. பெரிய பெரிய புட்டிக்லாம் வாங்குறாங்க. நம்மகிட்ட டிசைன்ஸ் அண்ட் வெரைட்டி கலெக்ஷன்ஸ் தான். கலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் இருக்கும்போது நான் மிக்ஸ் பண்ணி நம்ம எடுத்துவோம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாமாங்க. மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ ஹோல்சேலில் பார்த்திங்க அப்படின்னா அவங்க கொடுக்குறது தான், செட்டுக்கு பத்து கலர் அப்படியே கொடுக்குறது தான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நம்ம பிரிச்சு கொடுப்போம். இப்போ நம்ம ஹோம் செல்லர்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கடைக்கு வந்தாங்கன்னா நீங்கள் இந்த கட்டு தான் எடுக்கணும், கட்டலன்னா பத்து பீஸ் அப்படி தான் எடுக்கணுங்கிறதுலாம் கிடையாது. உங்கள் இஷ்டம், நீங்கள் எதில் வேணாலும் எப்படி வேணாலும் எடுக்கலாம். ஓகேங்க. என்ன எதை நீங்கள் எப்படி பிடிச்சதோ செலக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போய்க்கலாம். டோட்டல் வந்து 30 பீஸ் ப்ளஸ் 30 பீஸ் எடுத்துக்கலாம்.
புதுசாக பண்ணுறவங்க 20 பீஸ்லேருந்து எடுக்கிறாங்க. பட் ஆனால் நாங்கள் மினிமம் குவான்டிட்டிங்கிறது 30 பீஸ் எடுத்துக்கிறோம். ஏன்னா 30 பீஸுங்கும் போது அவங்க 2-2 பீஸ் எடுக்கும்போது 30 பீஸ் வந்துடுது. அதனால் அவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. நம்மளுக்கு 30 டிசைன்ஸ் இருக்குது. டிசைனுக்கு 1 பீஸ் எடுத்தாவே 30 பீஸ் வந்துடுது. அதனால் அவங்க 30 டிசைனும் கலந்து கூட எடுக்கலாம். ஒரு டிசைனில் 5 பீஸ் 10 பீஸ் எடுக்கலாம் கிடையாது. ஒரு டிசைனில் 1 பீஸ் வேணால் கூட அவங்க எடுத்துக்கலாம். அது மாதிரி நம்ம அலோவ் பண்ணுறோம். நாங்கள் கொடுக்கும் அதிகமாக எடுத்தால் கலெக்ஷன்ஸ் காட்டுமா அவங்க கொஞ்சம் கண்டிப்பாக. இது வந்து குஜ்ரி டைப் கலம்கரி டைப் மாடல் வரும். இது வந்து 175 ரேஞ்சில் வரும் உங்களுக்கு. இதுவுமே உங்களுக்கு ப்ரீமியம் குவாலிட்டி தான். அதுலேயும் வந்து ஜிப்பு காமிச்சேன், டைட்டானிக் டைப்லேயும் வரும். இது ரெண்டு மாடல்லையும் போடுவோம். குஜ்ரி மெட்டீரியல் கலம்கரி டைப்பில் வரும். உங்களுக்கு இந்த ப்ரீமியம்லேயே வந்து கிராஸ் கட் மாடல் 175 ரேஞ்ச் வரும். ஓகேங்களா. இந்த மாதிரி டிசைன்ஸ் கட்டிங் வெரைட்டியாக இருக்கும். ஓகேங்க. இதெல்லாம் வந்து ஃபேன்சி ஐட்டம். இதெல்லாம் நல்லா இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. இதெல்லாம் கட்டிங்ஸ் எல்லாம் ஒவ்வொன்றுக்கும் கட்டிங்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஒவ்வொரு டைமும் விதவிதமாக வரும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கட்டிங்ஸ் வரும். கோட் மாடல் டைப்பில் வரும். எல்லா டைப்லேயும் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கோட் டைப் மாதிரி வரும். இதுலேயே ஜிப்பு வரும், வித்தவுட் ஜிப்பு எல்லா மாடல்லையும் வரும் உங்களுக்கு. இந்த ப்ரீமியம் டைத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எம்ப்ராய்டரி குஜ்ரி காமிச்சேன் பார்த்தீங்களா, குஜ்ரிலே எம்ப்ராய்டரி வரும். மிக்ஸ் அண்ட் மேட்சில் வச்சு உங்களுக்கு டபுள் எம்ப்ராய்டரி வந்திருக்கும். ப்ரைஸ் எவ்வளோங்க? இது வந்து உங்களுக்கு 190 ரேஞ்ச் வரும். 190 ரேஞ்ச் வரும். இதுவும் ப்ரீமியம் குவாலிட்டி தான். ஓகே. இந்த 190 ரேஞ்ச் எம்ப்ராய்டரியிலே இன்னொரு மிக்ஸ் அண்ட் மேட்ச் எம்ப்ராய்டரி வரும். இது ஸ்டோன் ஒர்க் வச்சு எம்ப்ராய்டரி வரும். ஓகேங்க. இதில் ஸ்டோன் வச்சுருப்பாங்க. இந்த ஸ்டோனுமே உங்களுக்கு வந்து 100% கேரண்டி கொடுக்கல, கீழே விழுகாது. வாஷபிள் ஐட்டம்ஸ் எல்லாம் கீழே விழுகாது. ஓகேங்க. எல்லாமே மிஷின் ஒர்க் பண்ணிக்கலாம். மிஷின் வாஷ் பண்ணுறவங்க எல்லாத்துக்குமே கீழே விழுகாது. இது வரைக்கும் எனக்கு யாருமே சொன்னதில்லை. சூப்பராக இருக்கும் இது. ஏன்னா கேட்பாங்க ஸ்டோன் இருக்குது அது கீழே விழுந்துருமா அப்படின்னு. ஆனால் கீழே விழுகாது. இருக்கிறதுலே இதுதான் ஹையஸ்ட் ரேஞ்ச். 210 ரூபீஸ் வரும். ஓகேங்க. இது மெட்டீரியல் வைஸும் அதை விட நல்லாயிருக்கும். எம்ப்ராய்டரி நெக்கில் வந்து உங்களுக்கு பிக் எம்ப்ராய்டரி வந்துருக்கும். இது நெக்கில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி கேப்பே இருக்காது. ஃபுல்லாகவே எம்ப்ராய்டரி கொடுத்துருக்கோம். எம்ப்ராய்டரி வச்சு ஸ்டோன் ஒர்க் வச்சு வரும். ஓகேங்க. இதுதான் இருக்கிறதுலே நம்மக்கிட்ட ஹையஸ்ட் 210 ரூபீஸ். நைட்டி டைப்லேயே நாங்கள் வந்து நைட் ஷூட்டு ரெடி பண்ணுறோம். நைட் ஷூட். ஓகேங்க. நைட் ஷூட்டு இதுலேயும் வந்து இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் டைப்பில் வரும். இது ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 150 ரூபீஸ் தான் வரும். இந்த கான்சஸ் கலரில் ஃபேண்ட் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா LXL XXL எல்லாமே வந்துடும் உங்களுக்கு. சைஸ்க்கு சேம் ப்ரைஸ் ஆகும். ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்ஸ் ப்ரைஸ்க்கு வந்து ஒரு 5 ரூபீஸ் டிஃப்ரெண்ட்ஸ் வரும். ஓகே. இந்த மாதிரி டைப்பில் வரும். ஓகேங்க. இப்போ இருக்க யங்கர்ஸ்லாம் நைட்டி போட விரும்பாதவங்க இது நிறைய பேர் வாங்குறாங்க. நம்ம காட்டன்லேயே வந்து உங்களுக்கு நைட் ஷூட் ரெடி பண்ணி கொடுக்கும். ஸோ நம்மக்கிட்ட எல்லா ரேஞ்ச் குவாலிட்டி காமிச்சாச்சு. உங்களுக்கு மேக்ஸிமம் 210 வரும். ஃபஸ்ட்டு குவாலிட்டி 100% கேரண்டியான ஐட்டம். அந்த 210 மேலே குவாலிட்டியே கிடையாது. அப்போ ரீசேலர்ஸ் வந்து சொன்னீங்க ப்ரோ. ஸோ கலெக்ஷன்ஸ்லாம் கேட்டாங்க அப்படின்னா எந்த வந்து இது பண்ணிங்க ப்ரோ ஆப்பில்? கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம ஆப்லேயே பார்த்துக்கலாம். நம்மக்கிட்ட குரூப் வாட்ஸ்அப் குரூப்பும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். ஒவ்வொரு குரூப்பும் மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோம். நம்மக்கிட்ட நிறைய குரூப்ஸ் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி பார்த்திங்க அப்படின்னா ஹோல்சேல் கடை வந்து வீடியோஸ் வந்து நிறைய வீடியோஸ் பண்ணுறாங்க. பட் ஆனால் என்ன கம்ப்ளைண்ட் வருது அப்படின்னா சரியாக ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. கால்ஸ் இருக்கிறது இல்லை, வாட்ஸ்அப் இல்லைன்னு கம்ப்ளைண்ட் வந்து. ஸோ நம்ம மாதிரி வந்து என்னென்ன நம்மளோட ரீசெல்லர்ஸ்க்கு பார்த்திங்கன்னா நம்ம குரூப் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கிறோம். இப்போ ஆன்லைன் ரீசெல்லர்ஸ் குரூப் அது எல்லாமே அவங்களுக்கு வந்து ஆப் ஆன்லைன் ரீசெல்லிங் ஆப் இருக்குது. நம்மளுக்கு ஃபேஷன் பாண்டாங்கிற நேமில் ப்ளே ஸ்டோரில் இருக்குது. அது மூலிமா பார்த்திங்கன்னா இப்போ ரீசெல்லர்ஸ் வந்து இப்போ ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து எனக்கு கேட்டு எங்ககிட்ட கேட்டு அது அவைலபிளா இல்லையான்னு எங்ககிட்ட கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு கஸ்டமர்கிட்ட கேட்கணும் அவசியம் இல்லை. டேரெக்டாக அவங்க ஆப்புக்கு போய் செக் பண்ணிக்கலாம் அவைலபிலிட்டி இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி அவங்க இமீடியட்டாக கஸ்டமர்கிட்ட ரெஸ்பாண்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் நம்மகிட்ட இருக்குது. ப்ளஸ் நம்மகிட்ட நிறைய ரீசெல்லர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் எங்களாலேயே எல்லாருக்கிட்டும் ரெஸ்பாண்டும் பண்ண முடியாது. ஸோ அதனால தான் உங்களுக்கு ஆப் ரெடி பண்ணி கொடுத்துருக்குறோம். சக்ஸஸாக போயிட்டுருக்கு ஆப். அப்டேட்ஸ் வேணால் நம்ம வாட்ஸ்அப் குரூப் லிங்க் ஜாயின் பண்ணிக்கோங்க. நாங்கள் வாட்ஸ்அப்பில் டெய்லி அப்டேட்ஸ் கொடுத்துட்ருப்போம். ஆப்பில் இருக்க அப்டேட்ஸ் வந்து நாங்கள் வாட்ஸ்அப்பையும் கொடுப்போம். அதில் ரெஃபரன்ஸ் அவங்க பார்த்துக்கலாம். மெயினாக ஆர்டர் பண்ணது வந்து அவங்க வாட்ஸ்அப் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். ஆப்பில் போய் ஆர்டர் பண்ணிக்கலாம். இப்போ புதுசாக ரீசெல்லர் வர ஜாயின் பண்ணுறாங்க அவங்களுக்கு ஆப் எப்படி யூஸ் பண்ணலன்னு தெரியலனா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். நாங்கள் எப்படின்னு கெயிட் பண்ணுவோம். ஓகே ப்ரோ. ஷாப் டைமிங் ப்ரோ? ஷாப் டைப்பிங் காலையில் 9:00 இருந்து நைட் 10:00 வரையும் இருப்போம். ஓகே ப்ரோ. சண்டே லீவ் ப்ரோ? சண்டே எப்போ? எல்லா நாளும் இருப்போம். ஓகே ப்ரோ. இன்கேஸ் அப்படி வர மாதிரி முன்னாடியே வர மாதிரி இருந்துச்சுன்னா எங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டா போதும். ஓகே.